தற்போது புத்தகங்கள் வாசிப்பு திறன் பல்வேறு தரப்பினரிடையே அதிகரித்து வருவதாக பிரபல கிரைம் நாவல் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் கோவையில் தெரிவித்துள்ளார். கோவை புரூக்ஃபீல்ட்ஸ் வணிக வளாகத்தில் உள்ள ஓடிசி புத்தக கடையில் கடந்த 14ஆம் தேதி முதல் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் 750க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களின் புத்தகங்கள் மற்றும் 1500க்கும் மேற்பட்ட தலைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கண்காட்சியில் தொடர்ந்து பல்வேறு பிரபல எழுத்தாளர்களின் புத்தகங்கள் வெளியிடப்பட்டும் வருகிறது. இந்நிலையில் பிரபல கிரைம் நாவல் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் எழுதிய 5-ஸ்டார் துரோகம் எனும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய அவர், தற்பொழுது புத்தகங்கள் வாசிப்பு திறன் பல்வேறு தரப்பினரிடையே அதிகரித்து வருவதாகவும், நமது தமிழர் கலாச்சாரங்கள் எழுத்துக்கள் வாயிலாக வளர்ந்து வருவதாகவும், எனவே வாசிக்கும் பழக்கத்தை நாம் வாசிப்பதோடு நமது அடுத்த தலைமுறைக்கும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த கண்காட்சியின் ஒரு பகுதியாக பிரபல எழுத்தாளர்களான நாஞ்சில் நாடன், கோபாலகிருஷ்ணன், சோமவள்ளியப்பன், முகில் மற்றும் மரபின் மைந்தன் முத்தையா ஆகியோர் ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 அளவில் வாசகர்களை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் கண்காட்சியில் தமிழ் புத்தகங்களுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.